வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கொய்யா செடியில காணப்படக்கூடிய கொய்யா பழத்துல இந்த புள்ளி புள்ளியா காணப்படும் பாத்தீங்களா. இப்போ இந்த மரத்துல இல்ல, உங்க மரத்துல இருந்துச்சுனா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க சரியா. ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த காயில இப்படி எல்லா இடமும் இப்படி புள்ளி புள்ளியா காணப்படும், புள்ளி புள்ளியா காணப்படும் சில உங்களுக்கு இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி கல்லு கல்லா காணப்படும். ஏன்னா இப்போ பழம்னா ஃபுல்லாக அமுங்காது, அந்த புள்ளி போன்ற இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் கல் போல் காணப்படும். அதை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்களுக்கு எந்த பச்சைக்குறையினால இந்த கொய்யா பழத்தில் உள்ள புள்ளி நோய் காணப்படுது அப்படின்னா உங்களுக்கு இரும்பு சத்து பச்சைக்குறை ப்ளஸ் போரான் சத்து பச்சைக்குறை, இந்த ரெண்டு நுண்ணூட்ட சத்து பச்சைக்குறையினால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. இதை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தொழு உரத்தோட மண்புழு உரத்தையும் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் அடி உரமாக வைக்கணும். உங்கள் கொய்யா மரத்துக்கு அடி உரமாக நீங்கள் வைக்கும்போது அதுவும் 45 நாட்கள் இடைவெளியில் வைக்கணும். தொடர்ந்தாலும் இப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கொய்யா பழத்தில் உள்ள புள்ளி நோயிலிருந்து கொய்யா பழத்தை நீங்கள் மீண்டு கொண்டு வந்துடலாம் சரியா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரியா.